செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை. பரிசுத்த ஆவியினால் சுகம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 சாத்தான் நமக்கு ஒரு ஆவியை கொடுக்கிறான். அது பயமுள்ள ஆவி, காரணமில்லாத பயங்கள், இருளிலே செல்வதற்கு பயம், மரித்தவர்களை பார்ப்பதற்கு பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம் என பல பயங்களை ஏற்படுத்துகிறான். சிங்கமானது ஒரு மிருகத்தை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணினார். அது தன் குகைக்குள் இருந்து மகா பயங்கரமாய் கர்ஜிக்கும். அந்த கர்ஜிப்பின் சத்தத்தினால் காடு முழுவதும் அதிரும். அந்த சத்தத்தை கேட்டதும் மிருகங்களெல்லாம் பயந்து தாங்கள் இருக்கிற அடைக்கலமான இடத்தை விட்டுவிட்டு ஓட ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஓடி முடிவிலே சிங்க கெபியின் வாசலிலே வந்து விழும். பிறகு சிங்கத்தினால் அதை பிடிப்பது எளிதாகிவிடும். அதை போலத்தான் சாத்தான் ஒரு மனுஷனை மேற்கொள்வதற்கு முன்பாக பயப்படுத்துகிறான். பலவித கலக்கங்களை கொடுக்கிறான். சொப்பனத்திலே பயங்கரமான காட்சிகளை கொண்டு வருகிறான். கலக்கமும் திகிலும் அடையச் செய்து முடிவில் அவர்களுக்கு நோய்களையும் வியாதிகளையும் கொடுத்து விடுகிறான். ஆனால் ஆவியான தேவனோ மிகவும் அன்புள்ளவர். அவர் ஒரு நாளும் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுப்பதில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுக்கிறார். இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிந்து போகின்றன. ஏசாயா 10:27 கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். சகரியா 4:6 பரிசுத்த ஆவியினால் சத்ருவின் பிடிகள் நொறுங்கி போகின்றன. பயத்தின் ஆவி விலகி ஓடுகிறது. தேவ பலன் நம்மில் குடியிருக்கிறது. மட்டுமல்ல, ஆவியானவர் நம்மேல் தம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ஆனந்த தைல ஆவி ஆத்துமாவில் இறங்கி வரும்போது உள்ளான காயங்கள் யாவும் குணமடைகின்றன. மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். சரீரம் மரித்தாலும் அதை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். வேதம் சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார், தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11 ஆவியானுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆவியிலே நிரம்பி அவரை துதிக்கையில் மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. வியாதியாயிருக்கிற சரீரம் குணமடைந்து விடுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆரோனுடைய கோலோடு கூட மற்ற இஸ்ரவேல் மூப்பர்களுடைய கோல்களையும் வாங்கி மோசே தேவ சமூகத்தில் வைத்தார். என்ன ஆச்சரியம், மறுநாள் அவர்கள் அந்த கோல்களை பார்த்தபோது மற்ற எல்லா கோல்களும் செத்ததாய் ஜீவனற்றதாய் காணப்பட ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து பூத்து வாதுமை பழங்களை தந்ததாயிருந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த கோல்தான் நம்முடைய சரீரம். ஒருவேளை அது வியாதியுள்ள சரீரமாயிருந்தாலும் நீங்கள் ஆவியானுடைய பிரசன்னத்தில் இருக்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் விளங்குவீர்கள். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38